ஒரு முறை மகரிஷி துர்வாசர் குந்தி போஜனின் அரசவைக்கு வருகை தந்தார். அரசரும் அவரை பணிவன்போடு வரவேற்றார். மகரிஷி துர்வாசரே, ரிஷிகளில் உன்னத நிலையை அடைந்தவரே, உங்கள் வருகையால் இன்று எங்களை சிறப்பித்தீர்கள். இதோ இவளே என் மகள், பெயர் குந்தி. வாழ்க வளமுடன் அரசன் குந்தி போஜனே. யாகம் ஒன்றை நடத்த உனது ராஜ்யத்தில் சிறிது காலம் தங்க தீர்மானித்திருக்கிறேன். எனக்கு சேவை புரிய ஒரு சிறந்த பணிப்பெண்ணை நீ நியமிக்க வேண்டும். அதை கேட்ட குந்தி போஜன் மகிழ்ச்சி அடைந்தாலும், முன்கோபம் கொண்ட மகரிஷி துர்வாசருக்கு சேவை செய்ய யாரும் முன்வர மாட்டார்களே என்று சிந்தித்த போது அந்த சேவையாற்ற தானாக முன்வந்தாள். அன்பு தந்தையே, மகரிஷி நம் ராஜ்யத்தில் தங்கும் வரை அவருக்கு நான் பணிவிடைகள் செய்கிறேன். மகளின் முடிவால் குந்தி போஜன் அதிர்ந்தாலும் ஒரு வகையில் மகிழ்ச்சி அடைந்தார். என்றேனும் ஒரு நாள் இவள் சிறந்த ராணி ஆவாள். இவளது குணமே அதற்கு எடுத்துக்காட்டு. துர்வாசரும் இதனை ஆமோதித்தார். பின்னர் குந்தி பின்தொடர தன் தங்குமிடத்திற்கு சென்றார். குந்தி போஜனின் ராஜ்யத்தில் துர்வாசர் தங்கியிருந்த காலத்தில் தினமும் குந்தியின் தன்னம்பிக்கையும் வளர்ந்தது. துர்வாசரை அவர் தம் பாட்டனாராகவே கருதினார். துர்வாசரும் தன் மகளாகவே குந்தியை பாவித்தார். இருவருக்கும் இடையே ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டது. உனது சேவைகளால் நான் மனம் மகிழ்ந்தேன் குந்தி. என்னிடம் வேண்டும் வரத்தை கேள். மகரிஷி, நீங்கள் இதுவரை நடந்ததையும் அறிவீர்கள், இனி நடக்கப் போவதையும் அறிவீர்கள். என் வருங்காலத்திற்கு பயனுள்ள வரம் எதுவாயினும் அதனை நீங்களே எனக்கு வழங்குங்கள். குந்தி, நீ விருப்பப்படும் எந்த தெய்வத்தையும் உன்முன் தோன்ற வைக்கும் ஒரு மந்திரம் உள்ளது. அந்த மந்திரத்தை உச்சரித்த பின் உனக்கு தரிசனம் அளிக்கும் அந்த தெய்வம் உனக்கு ஒரு குழந்தையை வரமாக அளிப்பார். இதை கேட்டு குந்தி அதிர்ச்சி அடைந்தாள். ஆனால் துர்வாசரின் வார்த்தைகளில் நன்மை ஒளிந்திருக்கும் என்பதை உணர்ந்தாள். அதனால் அவரை வணங்கி பணிந்தாள். துர்வாசரும் அந்த மந்திரத்தை குந்திக்கு உபதேசித்தார். மிக்க நன்றி மகரிஷி. வாழ்க வளமுடன். வந்த வேலை முடிந்ததும் துர்வாசர் குந்திக்கு ஆசி வழங்கிவிட்டு அரண்மனையிலிருந்து புறப்பட்டார். ஒருநாள் குந்தி விடிகாலை வேளையில் சூரிய பகவானை நோக்கி வணங்கிய போது, மிக தொலைவிலிருந்து வீசும் சூரியனின் கதிர்களில் இருந்த தூய்மையான ஒளியைக் கண்டு அதிசயித்தாள். ரிஷி முனிவர்களே விசித்திரமானவர்கள், மந்திரத்தை சொல்வேனாம், தெய்வம் காட்சி அளிக்குமாம், எனக்கு குழந்தையை வரமாக தருமாம். ஆர்வ மிகுதியால் சூரிய தேவனை நினைத்தபடி துர்வாசர் உபதேசித்த மந்திரத்தை குந்தி உச்சரித்தாள். மந்திரத்திற்கு கட்டுப்பட்ட நான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் செல்வது சாத்தியமல்ல. சூரிய தேவரே, மகரிஷி துர்வாசர் உபதேசித்த மந்திரம் பலிக்கிறதா என்று சோதனைதான் செய்து பார்த்தேன். அது உண்மையில் நடக்கும் என்று நினைக்கவில்லை. எனது ஆர்வ மிகுதியை மன்னித்து திரும்பிச் சென்று விடுமாறு வேண்டுகிறேன். அடுத்த முறை நான் கவனமாக செயல்படுவேன். அது உண்மையாக இருக்கலாம் குந்தி, ஆனால் மந்திரங்களின் சக்தியை எவராலும் மாற்ற இயலாது என்று கூறிவிட்டு சூரியதேவன் குந்திக்கு ஒரு மகனை வரமாக தந்தார். இந்த தெய்வீக கவசமும் காதின் குண்டலங்களும் என் மகனுக்கு நான் வழங்கும் வரங்களாகும். இவை என் மகனின் உடலோடு இருக்கும் வரை எந்த ஆயுதத்தாலும் என் மகனுக்கு தீங்கு நேராது. இவன் ஒரு மகாவீரனாக விளங்குவான். அதன்பின் சூரியதேவன் மறைந்தார். குந்தி தேவி அன்னையாகியிருந்தாள். திருமணமாகாத பருவ வயதில் ஒரு குழந்தைக்கு தாயாவது பாராட்டத்தகுந்த செயல் அல்ல. அதனால் வேதனை அடைந்த குந்தி
தன் மகனை புறக்கணிக்கவும் அந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லாமல் இருக்கவும் முடிவு செய்தாள். ஆனால் அந்த குழந்தை ஒளி பொருந்தியதாகவும் தனித்துவம் மிக்கதாகவும் இருந்தது. என்ன ஒரு அழகான குழந்தை! ஆனால் என்னை நீ மன்னித்துவிட, உன்னை நான் தியாகம் செய்யத்தான் வேண்டும். குழந்தையை ஒரு கூடையில் வைத்து அதை நதிநீரில் மிதக்க விட்டாள். தடைகளை கடந்து அந்த கூடையும் மிதந்து சென்றது. அதிரதன் அஸ்தினாபுரத்து அரசர் திருதராஷ்டிரரின் தேரொட்டியாவார். நதியில் மிதந்து வந்த அந்த கூடை அவர் பார்வையில் பட்டது. பாய்ந்து வரும் கங்கை நதியில் அந்த கூடை அடித்துச் சென்று விடாமல் இருக்க அதிரதன் அந்த கூடையை பிடித்தார். அதன் உள்ளே ஒரு அழகிய குழந்தை உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து வியந்தார். உடன் அந்த குழந்தையை எடுத்துச் சென்று தன் மனைவியிடம் காட்டினார். என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. ரொம்ப லட்சணமா இருக்குதே. நம்ம வேண்டுதலுக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைய நம்ம குழந்தையா நாமளே வளர்க்கலாமே. எனக்கு இதான் சரின்னு தோணுது. இது நம்ம பிரார்த்தனைக்கு கடவுள் நமக்கு தந்திருக்கிற பரிசு. இந்த கவசத்தோடையும் குண்டலத்தோடையும் பார்க்கும் போது இவனே கடவுள் மாதிரி தெரியறான். தங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்ட மகிழ்ச்சியில் இருந்த அதிரதனும் ராதாவும் அந்த குழந்தைக்கு ராதேயன் என்று பெயரிட்டு கர்ணன் என்று அழைக்க துவங்கினர். பெற்றோர்கள் காத்துக்கிட்டு ரொம்ப நன்றிப்பா. முதலில் துரோணாச்சாரியரை அணுகிய கர்ணன் வில்வித்தையை கற்றுத்தரும்படி கேட்டான். முதல் பார்வையிலேயே கர்ணன் ஒரு மிகப்பெரிய வீரனாக வருவான் என்பதை துரோணாச்சாரியர் கண்டுகொண்டார். நீ யார் மகனே? உனக்கு என்ன வேண்டும்? ஆச்சாரியாரே, நான் தேரோட்டி அதிரதனின் மகன். நான் வில்வித்தையை கற்க வேண்டும். அந்த இளம் பாலகனின் வாயிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகள் துரோணாச்சாரியரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அன்பு மகனே, நீ பிறந்த குலத்தை சேர்ந்தவர்களுக்கென நிறைவேற்ற வேண்டிய சில கடமைகள் உள்ளன. அப்படி இருக்க நான் எப்படி உனக்கு வில்வித்தை கற்பிக்க முடியும்? நான் பிறந்த குலம் வேறாக இருந்தாலும் வில்வித்தை கற்க வேண்டும் என்ற என்னுடைய ஆவலுக்கு உலகில் எதுவுமே இணையாக முடியாது. தயவு செய்து நான் இந்த உலகிலேயே சிறந்த வில்லாளியாக
தேவையான திறமைகளை எனக்கு கற்பிக்க வேண்டுகிறேன் ஆச்சாரியாரே. பாலகனே, நான் அஸ்தினாபுர ராஜ்யத்தின் இளவரசர்களுக்கு ஆச்சாரியன். உன்னை எனது மாணவனாக ஏற்க முடியாது. கருணை கூர்ந்து எனக்கு வில்வித்தையை கற்பியுங்கள். இதை கேட்ட துரோணாச்சாரியர் கோபம் கொண்டு கர்ணன் மீது ஆவேசப்பட்டார். இது உனக்கான இடமல்ல, உனக்கு நான் கற்பிக்கவும் முடியாது, சென்றுவிடு இங்கிருந்து. குழப்பத்தோடு கர்ணன் அங்கிருந்து புறப்பட்டார். மற்றொரு மகரிஷியான பரசுராமரை அணுகினான். அவர் இடத்திற்கு சென்று அவர் முன் பணிந்தான். யார் நீ? எதற்கு என்னை தேடி வந்தாய்? எனது பெயர் கர்ணன். நான் உங்களிடம் வில்வித்தையை கற்க வந்தேன் மகரிஷி. நான் சத்திரியர்களுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுப்பதில்லை மகனே. நீ தவறான இடத்திற்கு வந்திருக்கிறாய். ஆனால் நான் சத்திரியன் இல்லை மகரிஷி, நான் ஒரு அந்தனரின் மகன். ஓ குருதேவரே, எனக்கு வில்வித்தையை கற்றுக் கொடுங்கள். நான் உங்கள் மிகச்சிறந்த மாணவனாக விளங்குவேன். நான் தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே வில்வித்தையை பயில்விப்பேன். அந்த தகுதி உன்னிடம் உள்ளதா என்று சோதித்து பார்த்து விடலாம். மிக்க நன்றி குருதேவா, மிக்க நன்றி. பரசுராமர் கர்ணனுக்கு போர்க்கலைகளை பயிற்றுவிக்க துவங்கினார். கர்ணனின் திறமையால் மனம் நிறைவுற்ற பரசுராமர் தான் அறிந்த போர்க்கலைகள் அனைத்தையும் அவனுக்கு கற்றுத்தந்தார். பேரழிவு ஆயுதமான பிரம்மாஸ்திரத்தின் பிரயோகம் உட்பட இந்நிலையில் ஒரு நாள் பரசுராமர் கர்ணனின் மடியில் தலை வைத்து படுத்திருந்தார். அந்த சமயம் ஒரு கருவண்டு கர்ணனின் தொடைக்குள் ஊடுருவியது. ரத்தம் பொங்கி வழிந்தது. கர்ணனுக்கு தாங்க முடியாத வலி ஏற்பட்டது. இருந்தாலும் தன் குருவின் உறக்கம் கலையக்கூடாது என்பதற்காக கர்ணன் அசையாமல் அமர்ந்திருந்தான். வெப்பமான ரத்தம் பட்டதும் கண் விழித்தார் பரசுராமர். என்ன நடந்தது இங்கே? உன்னை வண்டு துளைத்ததா? ஆம் குருதேவா, ஆனால் உங்கள் உறக்கம் களைவதை நான் விரும்பவில்லை. இது எப்படி சாத்தியம்? நீ என்னிடம் பொய் கூறியிருக்கிறாய் கர்ணா. உன் மீது நம்பிக்கை வைத்த என்னிடம் நீ பொய் உரைத்திருக்கிறாய் கர்ணா. நீ என்னிடம் உண்மையை சொல்லியிருக்க வேண்டும். நான் க்ஷத்ரிய வம்சத்தவன் இல்லை குருதேவா, நான் ஒரு தேரோட்டியின் மகன். உனது குருவை நீ ஏமாற்றினாய். அதற்கு தண்டனையாக உனக்கு பிரம்மாஸ்திர பிரயோகம் தேவைப்படும் இன்றியமையாத வேளையில் அதன் பிரயோக முறையை நீ மறப்பாய் என சபிக்கிறேன். சாபம் பெற்ற கர்ணன் வீடு திரும்பினான்.
பெற்றோர்கள் அவனை அன்புடன் வரவேற்றனர். என்ன ஆச்சு அன்பு மகனே? நான் யார் தந்தையே? தேரோட்டியின் மகனான நான் ஏன் வில்வித்தை மீது ஆர்வம் கொண்டேன்? எங்களை மன்னிச்சிடு கர்ணா, நீ எங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம். தந்தையே, நிஜத்தில் என் பெற்றோர் யார்? அது எங்களுக்கு தெரியாது மகனே. நீ நதியில தான் மிதந்து வந்த. அப்போ உன் உடல்ல கவசமும் குண்டலமும் இருந்தது. எங்களை விட்டு போயிடாதப்பா. உன்னோட உண்மையான பெற்றோர்களை விட நாங்க உன் மேல நிறைய அன்பு வச்சிருக்கோம். மிக்க நன்றி தந்தையே, அன்பு அன்னையே. என்னை நல் முறையில் வளர்த்தீர்கள். எனது வாழ்வே நீங்கள்தான். உங்களை ஒருபோதும் நான் பிரிய மாட்டேன். காலங்கள் கடந்தன. அஸ்தினாபுரத்து இளவரசர்கள் துரோணாச்சாரியரிடம் போர்க்கலைகளில் பயிற்சி பெற்று முடித்திருந்தனர். அந்த கலையை வெளிப்படுத்தும் நாளும் வந்தது. அதை காண அரச குடும்பம் முழுவதும் குடிமக்களும் திரண்டிருந்தனர். இளவரசர்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமான தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். அச்சமயம் களத்தில் இறங்கினான் அர்ஜுனன். தன் அபாரமான வில் திறமையினால் கூடியிருந்தோர் மனங்களை அவன் மகிழ்வித்தான். அற்புதமான வில்வித்தை! இந்த கலையில் யாரும் இவருக்கு நிகரில்லை. அர்ஜுனருக்கு இணையானவர் உலகத்தில் யாருமே கிடையாது. தன் கண்களை மூடியவாறே அர்ஜுனன் இலக்கை நோக்கி அம்பை எய்தான். அதை கண்ட அனைவரும் பிரமித்து போயினர். அவன் செலுத்திய அக்னி அஸ்திரம் நெருப்பை உமிழ்ந்தது. வர்ணாஸ்திரத்தை கொண்டு மழையை பொழிவித்து அந்த நெருப்பை அணைக்கவும் செய்தான். ஆனால் துரியோதனன் அர்ஜுனனை கண்டு பொறாமையால் மனம் வெதும்பினான். துச்சாதனா, நம்மில் எவரும் அர்ஜுனனுக்கு இணையானவர் இல்லையா? இந்த போட்டியில் நாம் அவனை எவ்வாறு வெல்ல முடியும்? அச்சமயம் உயரமான கட்டான உடலமைப்பு கொண்ட ஒரு இளைஞன் போட்டி களத்தில் நுழைந்து இலக்கை நோக்கி அம்பை எய்தான். அர்ஜுனன் செய்த அத்தனை சாகசங்களையும் அவனும் செய்தான். அதை கண்ட துரியோதனன் தன் கனவு நினைவானதாக உணர்ந்தான். மிக்க நன்று வில்லாளியே. நீ யாராக இருந்தாலும் உனக்கு வேண்டிய பரிசினை கேட்டு பெற்றுக்கொள். அன்பு நண்பனே, நான் அர்ஜுனனோடு தனித்து போட்டியிடதை விரும்புகிறேன். அதை கண்ட அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் தாயான குந்தி நினைவிழந்தாள். ஒரே பார்வையில் கர்ணன் தன் மகன் என்பதை அடையாளம் கண்டுகொண்டாள். அர்ஜுனன் அஸ்தினாபுரத்தின் இளவரசன். அடையாளம் அறியாத வீரனோடு அவன் சண்டையிட முடியாது. நீ எந்த அரச வம்சத்தவன் என்பதை சொல். உனது பெற்றோர் யார்? இந்த வார்த்தைகளை கேட்டதும் கர்ணன் தலை கவிழ்ந்தான். அர்ஜுனன் ஒரு அரசனோடு மட்டுமே சண்டையிடுவான் என்றால் அப்படியே ஆகட்டும். நான் இப்பொழுதே கர்ணனை அங்க தேசத்து அரசனாக்குகிறேன். உன் நட்பை பெற்றதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் துரியோதனா.